சர்வவல்ல தேவனே இயேசு சுவாமி, இந்த கால வேளையிலே எம்மை போற்றி புகழ்ந்து துதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிற எல்லா நபர்களையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே மிக ஆர்வத்தோடு கடந்து வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் குரல் எழுப்பி வல்ல சக்தியோடு எம்மை துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் உடைந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. மது வல்லமை கடந்து வர வேணுமா ஜெபிக்கிறோம். ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவே, துதையின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் மத்தியிலே இப்பொழுது கடந்து வர வேணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். மது வல்லமை இறங்கட்டும், ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும், எங்களை எடுத்து நிறுத்தி தாங்கி பிடியுங்க சாவி. வல்ல சக்தி கடந்து வரட்டும் சுவாமி. துதியின் மத்தியில் வாசம் செய்யும் தேவனே, இறங்கி வந்து துதிப்பதற்காக, உம்மை போற்றுவதற்காக, உம்மை புகழ்வதற்காக அதிமிக ஆர்வத்தோடு இதோ கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு நபர் மீதும் முத ஆசீர்வாத கரம் கடந்து வரட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால ஜபம் கேளும் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியாக ஆண்டவரை போற்றுங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசவிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்திய நாட்டிலே ஏறக்குறைய 120 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் இருந்து நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், இது அவருடைய சுத்த கிருபை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பேதுரு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 1 பேதுரு 2:9 இப்படியாக சொல்கிறார், நாம் ஒவ்வொருவரும் அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள், பரிசுத்த ஜனம், அவரை போற்றி புகழ்வதற்காகவே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்வதே நமது பணி என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் பெருந்தரலாக கூடி வந்திருக்கிறோம் என்றால், அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம் என்றால், தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரை போற்றுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆக இந்த துதி ஆராதனை வேளையிலே என் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். திருப்பாடல் 34:1 இப்படியாக சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 34:1, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என்னாவில் ஒலிக்கும். திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என்னாவில் இருக்கும். நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், அவரை எக்காலமும் போற்றுவதற்காக, எப்பொழுதும் போற்றுவதற்காக, எப்பொழுதும் துதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, காலையிலும் துதிக்க வேண்டும், மாலையிலும் துதிக்க வேண்டும், மதியத்திலும் துதிக்க வேண்டும், இரவிலும் துதிக்க வேண்டும், இருக்கும் பொழுதும் துதிக்க வேண்டும், நடக்கும் பொழுதும் துதிக்க வேண்டும், எல்லா வேளையிலும் எக்காலத்திலும் எப்பொழுதும் ஆண்டவரையே துதிப்பதற்கு அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பேசுவார். ஆதியிலே கடவுள் ஏராளமான தூதர்களை உண்டாக்கி அவர்களை 3 பிரிவுகளாக பிரித்தார். முதல் பிரிவிற்கு மிக்கேல் அதிதூதர் தலைமையில் அவர்களுக்கு யுத்தம் செய்கிற பணியை கொடுத்தார். 2வது குழுவிற்கு கப்ரியேல் அதிதூதர் தலைமையில் செய்திகளை எடுத்துச் செல்லும் பணியை கொடுத்தார். 3வது குழுவிற்கு லூசிபர் தலைமையில் கடவுளை எப்பொழுதும் ஆராதிக்கிற பணியை கொடுத்தார். ஆனால் இந்த லூசிபர் என்ன செய்தார் தெரியுமா, ஆண்டவரை ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே விண்ணகத்திலே பெரியதொரு யுத்தம் எழுந்தது. அந்த யுத்தத்திலே லூசிபரும் அவனுடைய குழுவினரும் படு பாதாளத்திலே தள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இசையாஸ் 14:14-15 உள்ள இறை வசனங்களை வாசிக்க கேட்போம். மேகத்திரள் மீது ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று உள்ளத்தில் உரைத்தாயே, ஆனால்
தாழ்த்தப்பட்டாய், படுகுலையின் அடிமட்டத்திற்கு தள்ளப்பட்டாய். அகங்காரம் கொண்ட இந்த லூசிஃபர் கடவுளை ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. அதனால் இந்த சம்மனசானவன், லூசிஃபர் என்று அழைக்கப்பட்ட தூதனானவன் படுபாதாளத்திலே தள்ளப்பட்டு இன்று சாத்தான் என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டவரை ஆராதிக்கவும் போற்றவும் புகழவும் துதிக்கவுமாக நம் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் இந்த வேளையிலேயே அவரை துதிக்க வேணும். யாருக்கெல்லாம் துதிக்க இஷ்டம் இல்லையோ, யாருக்கெல்லாம் வயதிறந்த ஆண்டவரை போற்றி புகழ விருப்பம் இல்லையோ, நீங்கள் எல்லோரும் யாருடைய நண்பர்கள்? சாத்தானுடைய நண்பர்கள். யாருடைய நண்பர்கள்? சாத்தானுடைய நண்பர்கள். யாரெல்லாம் தேவனை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் என் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள். திருப்பாடல் 84:4 திருப்பாடல் 84:4 தாவீது இப்படியாக சொல்கிறார், உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தாவீது இப்படியாக சொல்கிறார், ஆண்டவரை அனுபவித்த மகன் தாவீது, இளம் வயது முதற்கொண்டு அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த நாள் முதற்கொண்டு எல்லா வேளையிலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தான். அப்படிப்பட்ட தாவீது என்ன சொல்கிறார், உம்முடைய இல்லத்தில் தங்கி இருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்கிறார். அவருடைய இல்லத்திலே தங்கி எல்லா நாளும் அவரை போற்றி புகழ்வதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நாம் தான் பேறு பெற்றவர்கள். பிரியமானவர்களே, பேறு பெற்றவர்களாகிய நாம் எல்லா வேளையிலும் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லியோ, எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லியோ, வேறு எப்பவாவது துதிக்கலாம் என்று சொல்லியோ என் தேவனை விட்டு பிரிந்து சென்று விடாதீர்கள். துதிக்கிற மகன், துதிக்கிற மகள் ஆண்டவர் பக்கத்திலேயே அமர்கிறவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தாவீது எல்லா நேரத்திலும் துதித்தார், எல்லா நேரத்திலும் இறைப்பிரசனம் அவரை மூடிக்கொண்டே இருந்தது. தாவீது என்ன சொன்னார் தெரியுமா, ஆண்டவரே முத ஆலய முற்றத்தில் ஒரு நாள் இருப்பது, வேறு இடத்தில் 1000 நாட்கள் இருப்பதை விட மேலானது என்று சொன்னார். காரணம், அவர் அனுபவித்தார். அவர் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்கிறார். அவரை சுவைத்து பார்த்த ஒரு மகனால், மகளால் மாத்திரமே அவரை எப்போதும் துதித்துக் கொண்டிருக்க முடியும். தாவீது ஆண்டவரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருந்தார். ஏராளமான வல்லமையை ஆண்டவர் தாவீதின் மீது கொட்டி கொடுத்தார். எப்படிப்பட்ட வல்லமை என்றால், ஒரு சிங்கத்தையும் கரடையும் கிழித்து போடுகிற வல்லமை, கோலியாத்தை கொன்று குவிக்கிற வல்லமை, இன்னும் பல வல்லமைகளை ஆண்டவர் கொடுத்தார். பிலிஸ்தியர்கள் எல்லோரையும் ஜெயிக்கிற வல்லமையை கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர் சென்ற இடமெல்லாம் வெற்றியை கண்டார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா? நீங்கள் செல்கிற இடமெல்லாம் வெற்றியையே சந்திக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? எல்லா வேளையிலும் ஆண்டவரையே துதித்து பாடுங்கள். அப்பொழுது வெற்றி உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கும். திருவழிபாடு 19:1 வாசியுங்கள். இதன் பின் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழ கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது, அல்லேலூயா, மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழ கேட்டேன், அது பின்வருமாறு முழங்கியது, அல்லேலூயா, மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. விண்ணகத்தில் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒரு ஒளி, பெருந்திரளான மக்களின் கூச்சல், என்ன அந்த ஒளி? அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா என்கிற எபிரேய சொல்லுக்கு ஆண்டவரை போற்றுங்கள் என்பது அர்த்தம். சொல்லுங்க எல்லாரும், எபிரேய சொல்லுக்கு ஆண்டவரை போற்றுங்கள் என்பது அர்த்தம். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் ஆண்டவரை போற்றணும். அல்லேலூயாங்கிற சொல் ஒரு இனத்துக்கோ ஒரு மொழிக்கோ ஒரு சபையினருக்கோ கொடுக்கப்பட்டது அல்ல, உலக மக்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது அந்த சொல், எபிரேய சொல். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரை போற்றுங்கள். எல்லோரும் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 100 தடவை 1000 தடவை பல கோடி முறை சொல்லணும். அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது நாம் விண்ணக வாசிகளோடு இணைக்கப்படுகிறோம் என்பதை சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. திருவழிபாடு 19:4-5 வசனங்களை வாசியுங்கள். அந்த 24 மூப்பர்களும் அங்கு 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமேன் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடினார்கள் அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல் கடவுளின் பணியாளர்களே அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே சிறியோர்களே பெரியோர்களே நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பிரியமானவர்களே, மோட்சத்துக்கு போக ஆர்வம் உள்ளவர்களே, மோட்சத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் தாழ விழுந்து பணிந்து தேவனை வணங்கி ஆமென் அல்லேலூயா என்று சொன்னார்களாம். பெரிய சத்தம், உரத்த குரல்ல விண்ணக வாசிகள் எல்லோரும் என் தேவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் விண்ணுக்குரியவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கொஞ்ச காலம் இந்த பூமியில 10, 20, 30, 40 வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்துட்டு நாம் ஒரு அருமையான இடத்துக்கு போக போறோம். அதுதான் விண்ணகம், அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்துல என்ன கேட்கப்படுகிறதுனாக்கும் அந்த மோட்சத்துல என்ன செய்யப்படுகிறதுனாக்கும் ஆண்டவரை இடைவிடாது போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எந்த வார்த்தையை சொல்லி ஆராதிக்கிறார்கள்? ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். இப்படித்தான் அங்கே துதிச்சு கொண்டே இருக்கிறார்களாம். யோவான் 14:2-3 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இயேசு சுவாமி இப்படியாக சொல்கிறார், உள்ளங்கலங்க வேண்டாம், என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, நான் போய் உங்களுக்கு ஒரு உறைவிடம் தயார் செய்த பிறகு உங்களுக்கு ஒரு அறை தயார் செய்த பிறகு திரும்பி வந்து உங்களையும் என்னோடு கூட்டிச் செல்வேன், அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். என் தேவன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மோட்சத்திற்கு இட்டு செல்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த இடத்திற்கு நீங்கள் கடந்து செல்ல ஆசைப்பட்டீர்கள் என்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இன்றி ஒருவனும் தெய்வத்தை காண முடியாது. பரிசுத்தம் இன்றி ஒருவனும் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லவும் முடியாது. பிரியமானவர்களே, நாம் விண்ணுக்குரிய மக்கள், தேவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கோ நாளைக்கோ விண்ணிற்கு எடுத்து செல்ல போகிறார் என்பதை சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள். விண்ணிற்கு செல்லும் பொழுது விண்ணக வாசிகளோடு சேர்ந்து விண்ணக கூட்டத்தினரோடு சேர்ந்து நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஆமென் அல்லேலூயா. புனித அகஸ்தினார் என்ன சொல் என்று பாருங்கள், நாம் உயிர்த்தின் மக்கள், அல்லேலூயா நமது ஜீவம். நாம் எல்லோரும் உயிர்ப்பின் மக்கள்ங்க. இந்த லோகத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பரலோகம் செல்றதுக்காக காத்திருக்கிற மக்கள். ஆகவேதான் அகஸ்தினார் இந்த சத்தியத்தை அறிந்தவராக நாம் எல்லோரும் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா நமது ஜீவம்.
என்று சொல்கிறார். அது பிரியமானவர்களே, அல்லேலூயா என்று கீதம் பாடும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில உடனடியாக கடந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அதி மிக வல்லமையோடு நாம் துதித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் உடையும், பாவக்கட்டுகள் உடையும், சாபக்கட்டுகள், நோயின் கட்டுகள், பேயின் கட்டுகள், சகல அக்கிரம கட்டுகளும், மரண கட்டுகளும் உடையும். துதித்து பாருங்க, வல்லமையோடு துதிக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளும் பட் 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 பட்னு உடைஞ்சு போயிடுங்க. என்னுடைய பல ஆண்டுகள் அனுபவத்தில் இறைவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிற இந்த அனுபவத்திலே இறைவனை போற்றி புகழும் பொழுது மாத்திரம்தான் ஏராளமான கட்டுகள் உடையிறதை நான் பார்த்திருக்கிறேன். துதி ஆராதனையிலே அத்திமிக வல்லமை வெளிப்படுவதை நான் கண்டிருக்கிறேன். துதிக்கும் பொழுது வல்லமையோடு என் தேவனை போற்றி புகழும் பொழுது அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உடனடியாக கடந்து வருவார். உடனடியாக கடந்து வந்து மக்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். எல்லா கட்டுகளையும் அவர் உடைத்து போடுகிறார். பேசுகிறார் துதிக்கும் பொழுது பாவக்கட்டுகள் உடையும். பிரியமானவர்களே, ஏசாயா 6:3-7 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஏசாயா 6:3-7 உள்ள வசனங்களிலே இப்படியாக இருக்கிறது. வாலிபனான ஏசாயா ஆலயத்திலே அமர்ந்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு காட்சியை காண்கின்றார். தேவாதி தேவன் அரியணையில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வான தூதர்கள் வல்ல சக்தியோடு துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெய்தியா இல்லங்க, வல்ல சக்தியோடு துதிக்கிறார்கள். இந்த துதியை வானவர்கள் துதித்துக் கொண்டிருப்பதை எசாயா கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படியாக கேட்டுக்கொண்டிருந்த பொழுது உடனடியாக திடீரென்று இவர் கத்த ஆரம்பிக்கிறார். ஐயோ, நான் செத்தேன், நான் பாவி, பாவப்பட்ட உதடுகளை கொண்டவன் என்று கத்துகிறார். அந்த நேரத்தில் ஒரு தூதனானவன் திருப்பீடத்திலிருந்து ஒரு சிறிய நெருப்பு துண்டு ஒன்றை புரட்டால் எடுத்துக்கொண்டு வந்து எசாயாவின் உதடுகளை தொட எசாயாவின் உதடுகள் பரிசுத்தமாக்கப்படுகின்றன. உடனே எசாயா சொல்கிற அந்த நேரத்திலே எசாயா தன்னுடைய குற்ற பழி உணர்வில் இருந்து முழுவதுமாக விடுதலை பெறுகிறார். பிரியமானவர்களே, துதிக்கும் பொழுது உங்கள் பாவக்கட்டுகள் உடையும். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் வேரூன்றி இருக்கிற பாவமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே நீங்கள் வைராக்கியத்தோடு துதியுங்கள். துதிக்கும் பொழுது கட்டுகள் உடையும். பிரியமானவர்களே, நீங்கள் வல்லமையோடு துதிக்க உங்களால் முடியவில்லை என்றால், யாராவது வல்லமையோடு துதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அவர்களோடு சேர்ந்து துதிக்கும் பொழுதும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். திருத்தூதர்பணி 16:24-26 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இப்படியாக ஒரு நிகழ்வு இருக்கிறது. புனித பவுலும் சீலாவும் வல்லமையோடு அருளாதர் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார்கள். அதனால் மக்கள் இவர்களை பிடித்து நைய புடைத்து அடித்து ரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர்களை வேதனைப்படுத்தி சிறைச்சாலையின் உள்ளறையில் தள்ளி கதவை பூட்டி விடுகிறார்கள். அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ரத்தம் ஒழுகல் துணியெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலையில், அவமானப்படுத்தப்பட்ட நிலையில், செல்ல அடிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதனைப்படவில்லை, மனச்சஞ்சலப்படவில்லை. ஆண்டவருக்காக மிகுந்த மகிழ்ச்சியோடு நள்ளிரவிலே உரத்த சத்தமாக துதிபாட ஆரம்பிக்கிறார்கள். என் தேவனை போற்றி புகழ ஆரம்பிக்கிறார்கள். எல்லா கைதிகளும் அவர்கள் துதிப்பதையும் செபிப்பதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வானத்திலிருந்து வல்லமை அந்த சிறைச்சாலையின் மீது இறங்குகிறது. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகின்றன. எல்லோருடைய கைகளில் இருந்தும் விலங்குகள் கீழே விழுகின்றன.
Praise the Lord. Paulum Silavum thudikka indha matta kaidigal kettukondirundargal kettukondirna maathirathile aandavar ellorukkum vidudhalai kodukkirar. Priyamanavargale nallirav endru kuda paarkamal Paulum Silavum thunbathin mathiyile thudithargal. Priyamanavargale உங்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, ஆண்டவரை தூத்தாமல் அவரை துதியுங்க. காலையிலும் துதியுங்க, மாலையிலும் துதியுங்க, மதியத்திலும் துதியுங்க, இரவினிலும் துதியுங்க. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஒரு தகப்பனை போல உங்களை அரவணைத்துக் கொள்வார். ஒரு தாயை போல உங்களை நெஞ்சோடு அணைத்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக துதிக்கும் பொழுது சாபக்கட்டுகள் உடையும். லூக்கா 17 13 வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 10 தொழு நோயாளர்கள் இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். இயேசு எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவரை எதிர்கொண்டு வருகிறார்கள். எதிர்கொண்டு வந்த அந்த 10 தொழு நோயாளர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி கதறுகிறார்கள். இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று பலத்த குரல் எழுப்பி கெஞ்சி கேட்கிறார்கள். உடனே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. 10 தொழு நோயாளர்களையும் என் தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு நொடி பொழுதிலே சுகப்படுத்துகிறார். அந்த காலத்திலே பெரிய மாணவர்களே, தொழு நோய் என்றாலே அது சாபத்துக்குரிய நோய் என்று கருதப்பட்டது. சாபத்தின் அடையாளமாக அந்த நோய் வந்தது என்று கருதப்பட்டது. இந்த நோய் பிடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலே இருக்க முடியாது, வெளியிலே சென்று விட வேண்டும். மலையடிவாரத்தில் மலை குகைகளிலே அவர்கள் வசிக்க வேண்டும். பரிதாபமான ஒரு நிலையிலே அவர்கள் நடத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பூரண விடுதலை கொடுக்கிறார், பூரண சுகத்தை கொடுக்கிறார். ஏன்? தன்னையே மறந்து உரத்த குரல் எழுப்பி இயேசுவே என்று கதறினார்கள். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவர் நம் தேவன். நீங்கள் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. உங்கள் துன்ப வேலையிலும் துயர வேலையிலும் கஷ்ட நஷ்ட வேலையிலும் இயேசுவே என்று கூப்பிடுங்க. உடனடியாக பதில் கொடுப்பார். என்னாகமம் 12:1-16 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இப்படியாக ஒரு நிகழ்வு இருக்கிறது. மோசே ஒரு எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டார். ஒரு எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்ட காரணத்தினால அவருடைய சகோதரியும் சகோதரருமாக சேர்ந்து மோசேக்கு எதிராக புரணி பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் இதை கண்டார். மிரியமும் ஆரோனும் புரணி பேசினத ஆண்டவர் கண்டார். கண்ட ஆண்டவர் மிரியத்தை குஷ்டரோகத்தினால் தண்டித்தார். பிரியமானவர்களே, புரணி பேச்சினுடைய கூலி என்ன தெரியுமா? குஷ்டரோகம், குஷ்டரோகம். ஆகவே இப்படிப்பட்ட குஷ்டரோகத்திற்கு ஒரு நாளும் யாரும் அடிமையாகிவிடக் கூடாது. இதை கண்ட மோசே தேவனை நோக்கி கதறுகிறார். என் தேவனே, என் சகோதரியை சுத்தப்படுத்தும், என் தேவனே, என் சகோதரியை குணப்படுத்தும் என்று கதறுகிறார். தேவன் அவருடைய கதறலுக்கு பதில் கொடுத்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு மிரியத்தை சுத்தப்படுத்தினார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சாபக்கட்டுகளுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாலும் என் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த துதி ஆராதனையின் சமயத்திலே குரல் உயர்த்தி என் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுங்கள். உங்கள் கூக்குரலை கேட்கிற தேவன் உடனடியாக உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை சுகப்படுத்துவார். வல்ல சக்தியோடு துதித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மரண கட்டில் இருந்தோம், நோயின் கட்டில் இருந்தோம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க தயாராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவை பற்றி நமக்கு தெரியும். மிகவும் நல்ல மனிதன். 10 கட்டளைகளை தன் வாழ்க்கையிலேயே கடைபிடித்து வந்தவர். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவர். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர். நேர்மையானவர். ஆண்டவரின் வழியில் மாத்திரம் கடந்து சென்றவர். அவருக்கு பிரியப்படும்படி, தேவனுக்கு பிரியப்படும்படி அநேக காரியங்களை அவர் செய்து வந்தார். பிரைஸ் தி லார்ட்.
பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு ஒரு நோய் வந்தது. அதன் நோய் மரணத்துக்கு இட்டு செல்லக்கூடிய நோயாக இருந்தது. மிகவும் வேதனைப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் ஏசாயா இறைவாக்கினரை அழைத்து, நீ போய் எசேக்கியா ராஜாவுக்கு சொல், எல்லா கணக்குகளையும் சரிபடுத்த சொல், குடும்ப காரியங்களை ஒடுங்குபடுத்த சொல், அவளது காலம் நிறைவேறிவிட்டது. அவருடைய மரணம் அண்மையில் உள்ளது, அவர் மறித்து போவார் என்கிற செய்தியோடு இறைவாக்கினர் கடந்து சென்று எசேக்கியா ராஜாவுக்கு இந்த செய்தியை சொல்கிறார். இந்த செய்தியை கேட்ட எசேக்கியா ராஜா கண்ணீரோடு கதறி அழுகிறார். தேவனை நோக்கி கூக்குரல் எழுகிறார், என் தேவனே என்று கதறுகிறார். அவருடைய கதறல் கேட்கப்பட்டது. யாரெல்லாம் தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறார்களோ, யாரெல்லாம் வல்ல சக்தியோடு குரல் உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ, அவர்களுடைய ஜபம் உடனடியாக கேட்கப்படும் என்பதை சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள். எசேக்கியா கதறினார். அந்த கதறல் தேவனின் குரலுக்கு காதுகளுக்கு எட்டியது. உடனடியாக ஏசாயா இறைவாக்கினரை பார்த்து, அந்த மகனுக்கு நீ போய் சொல், அவருடைய வாழ்க்கையிலே 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல் என்று சொல்கிறார். அதன் பிரகாரம் இந்த இறைவாக்கினர் கடந்து சென்று எசேக்கியா ராஜாவுக்கு கூடி சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, அவருடைய மரண கட்டுகள் உடைந்தன. அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு நீடிய ஆயுளும் கிடைத்தது. நோயின் கட்டுகளும் தகர்ந்து விழுந்தன. மரணத்தின் பிடியில் இருக்கின்றீர்களா? நோயின் கொடுமையினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறீங்களா? நோயின் கட்டையும் மரணத்தின் கட்டையும் தகர்த்தறியக்கூடிய ஒரே ஒரு நபர் நமக்கு உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்துவிடம் குரலை உயர்த்தி ஜெபிங்க, ஏசையா என் நோய் என் கட்டில் இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, என்னுடைய மரண கட்டில் இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே என்று ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சத்தியம் சத்தியமாக விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான்காவதாக, பேயின் கட்டில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம் ஆண்டவர். நாம் வல்ல சக்தியோடு துதிக்கும் பொழுது, வல்லமையோடு துதித்து போற்றி புகழும் பொழுது ஆண்டவர் நமக்கு பேயின் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். 1 Samuel 16:14-23 வாசித்து பாருங்கள். 1 Samuel 16:14-23. பிரியமானவர்களே, சவுல் ராஜாவை எப்பொழுதெல்லாம் தீய ஆவி தாக்கி அவரை வேதனைக்கு உள்ளாக்கியதோ அந்த நேரத்திலெல்லாம் தாவீது என்ன செய்தாராம்? யாழை எடுத்துக்கொண்டு வந்து வல்லமையோடு அருமையான இசையை மீட்டி பாடல்களை பாடினாராம். அப்படி பாடி போற்றி புகழ்ந்த பொழுது என் தேவனை அந்த சவுல் ராஜா கிட்ட இருந்த பேய் ஓடி போய்விட்டாராம். துதி ஆராதனையின் சமயத்திலே ஏராளமான இசைக்கருவிகள் முழங்க வல்லமையோடு துதித்து பாடும் பொழுது சாத்தான்கள் ஓடுகிறதை நான் கண்டிருக்கின்றேன். துதிக்கு முன்னால, அருமையான இசைக்கு முன்னால, பாடல்களுக்கு முன்னால சாத்தான் நிற்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஆக பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை துதித்து போற்றுவதற்காக கடந்து வந்திருக்க மக்களே, இந்த துதியின் வேலையிலே குரல் உயர்த்தி பாடுங்க, சத்தமாக பாடுங்க. சத்தமாக பாடும் பொழுது சத்ரு ஓடி போய்விடுவான். பிரியமானவர்களே, இதோ தாவீது ராஜா வல்ல சக்தியோடு யாழை நீட்டி இசை எழுப்பி பாடல்களை பாடிய பொழுது தாவீதிடமிருந்து சாத்தான் ஓடி போனதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக துதித்து போற்றி புகழ்ந்து தேவனை பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு முழு விடுதலை கிடைக்கிறது. பேயின் கட்டிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நமக்கு இருக்கிற அகங்காரத்திலிருந்து, கோபத்திலிருந்து, எரிச்சலிலிருந்து, மற்ற இன்னும் பல தீமையின் சக்தியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் வெறுப்புக்கும்
விபச்சார சிந்தனைகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா? இப்படிப்பட்ட தீமையின் சக்தியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரிடத்திலே குரல் உயர்த்தி மாத்திரம் ஜெபிங்க, நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. லூக்கா 10:17 வசனம். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். லூக்கா 10:17 என்ன சொல்றான்னு பாருங்க. 72 சீடர்களும் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. சொன்னா போதுங்க, சாத்தான் வாழை சுருட்டிட்டு ஒத்த ஓட்டமா ஓடி போயிருவான். இயேசுங்கிற பெயருக்கு அத்தனை வல்லமை உண்டு. 72 சீடர்கள் ஊழியத்துக்கு கடந்து போனாங்க. ரெண்டு ரெண்டு பேரா கடந்து போனாங்க. கடந்து போன எல்லாரும் திரும்பி வந்து அருணாதர் இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, உன் பெயரை சொன்னதும் சாத்தான் கூட ஓடி போகுது. பிரியமானவர்களே, இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவே 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 என்று சொல்லும் பொழுதும், எல்லா வேளையிலும் நீங்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மீது கடந்து வரும். உங்கள்கிட்ட எந்த சாத்தானும் வாழாட்ட முடியாது. இன்றைக்கே இந்த நல்ல ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க. இருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், பல இடங்களுக்கு கடந்து செல்லும் பொழுதும், இயேசுவே இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே என்று சொல்கிற பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பூரண விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். ஐந்தாவதாக, துதிக்கும் போது எல்லா தீமையின் கட்டுகளும் உடையும். பிரியமானவர்களே, குரல் உயர்த்தி துதிக்கும் பொழுது, வல்ல சக்தியோடு துதிக்கும் பொழுது, நம்மள்கிட்ட இருக்கிற சகல அக்கிரம கட்டுகளும் சகல தீமையின் கட்டுகளும் உடையும் என்று வேதம் சொல்கிறது. யோசுவா 6:20 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசுவா 6:20 வசனம். பிரியமானவர்களே, எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயல் மக்கள் கானான் தேசத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது எரிக்கோ மதில் சுவர் குறுக்காக வந்து நிற்கிறது. இந்த எரிக்கோ கோட்டை வழியாக, இந்த எரிக்கோ வழியாக கடந்து செல்வதற்கு அந்த எரிக்கோ மன்னன் அனுமதிக்கவில்லை. எரிக்கோ கோட்டை சுவரின் கதவை மூடிவிட்டார். பிரியமானவர்களே, யோசுவாவும் மக்களும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், 6 நாட்களில் எரிக்கோ கோட்டை சுவரை சுற்றி வாருங்கள், 7ஆம் நாளிலே எக்காலம் முழங்க வல்லமையோடு துதியுங்கள், எரிக்கோ கோட்டை சுவர் உடையும் என்று சொல்கிறார். இந்த எரிக்கோ கோட்டை சுவர் என்பது, அதனுடைய அகலம் எப்படி என்றால், ஒரு லாரி போய் இன்னொரு லாரி திரும்பி வர்றதுக்கு அளவுக்கு அகலம் இருந்ததாம். அவ்வளவு அகலத்தை கொண்டதாம் அந்த எரிக்கோ கோட்டை சுவர். அப்படி என்றால் அந்த கோட்டை சுவர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பாருங்கள். நாமும் காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம், ஒரு 3/4 அடி, ஒரு 1/2 அடி அகலத்துக்கு தான் கட்டுறோம். ஆனால் இங்கே பாருங்கள், 8 அடி அகலத்துக்கு ஒரு லாரி போய் ஒரு லாரி திரும்பி வர்றதுனாக்கும் அந்த கோட்டை சுவர் எவ்வளவு பெரிய அகலமானதாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அறிவுரையின்படியே 6 நாட்கள் மக்கள் எல்லோரும் அந்த கோட்டை சுவரை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலே எக்காலம் முழங்க வல்ல சக்தியோடு குரல் உயர்த்தி வல்லமையோடு துதித்தார்கள். அப்பொழுது எரிக்கோ கோட்டை சுவர் கட 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 கடவென்று இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தடைச்சுவர் வந்து நின்றாலும் சரி, அது வறுமைங்கிற தடைச்சுவராக இருக்கலாம், இல்லாமை இயலாமைங்கிற தடைச்சுவராக இருக்கலாம், வேலை போய்விட்டதே என்ற தடைச்சுவராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு ஒரு தடைச்சுவராக இருக்கலாம், உன் மாமன் மாமியார் உனக்கு ஒரு தடைச்சுவராக இருக்கலாம். வல்லமையோடு துதிங்க. வல்லமையோடு துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பாதையை உண்டாக்கி கொடுப்பார். அவர் பாதையை
உண்டாக்கி கொடுப்பவரே ஒழிய பாதையை அடைப்பவர் கிடையாது. என் தேவனை நோக்கி கூக்குறதேடுங்கள், ஆண்டவரே என் பாதைகள் எல்லாம் அடைபட்டு போய்விட்டது ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அவர் பாதைகளை திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ரெண்டு குறிப்பேடு 20வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யோசபாத் அரசன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக மன்னனாக இருந்தான். எப்பொழுதும் அவன் துதிக்கிற மன்னனாக இருந்தான். கடவுளும் அவன் மீது இரக்கமுள்ளவராக இருந்தான். ஒரு நாள் அமோனிய மோபாவிய செயீர் நாட்டு மன்னன் ஆக மூன்று மன்னர்களும் இந்த யோசபாத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக கடந்து வருகிறார்கள். இதை அறிந்த யோசபாத் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். நாட்டு மக்கள் எல்லோருக்கும் ஒரு கட்டளை இடுகிறார், எல்லோரும் உபவசித்து ஜெபியுங்கள். ராஜா போடுற கட்டளையை பாருங்க. நம்மளுக்கு ஒரு துன்பமும் துயரமும் கஷ்டமும் நஷ்டமும் வந்துருச்சுனாக்கும் நம்ம உதவி யாருக்கிட்ட இருந்து வரும்? அண்டை நாட்டுல இருந்து வருமா, அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருந்து வருமா? இங்க போய் உதவி வாங்கலாமா, அங்க போய் உதவி வாங்கலாமா என்று ஆலோசனை செய்திருப்போம். ஆனால் இந்த யோசபாத் ராஜா அப்படி அல்ல. என்ன செய்தார்? நாட்டு மக்கள் எல்லோரையும் பார்த்து உபவசியுங்க, உபவாசித்து ஜெபியுங்க என்று சொல்கிறார். அதே நேரத்துல அருமையான ஒரு பாடகர் குழுவையும் ஏற்படுத்துகிறார். பாடகர் குழுவை ஏற்படுத்தி அவர்களுக்கு விலாசீருடைய அணிய செய்து அந்த படைக்கு முன்னால, இந்த யுத்தத்திற்கு புறப்பட்டு நிற்கிற படைகளுக்கு முன்னால விலாசீருடைய அணிந்த இந்த பாடகர்களை இசைக்குழுவினரை நிறுத்துகிறார். இசைக்குழுவினரை நிறுத்தி அவர்களுக்கு என்ன பாட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு ராஜா ஒரு நாட்டு மக்கள் மீது எம்மாத்திர அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு இறைப்பற்றை கொண்டு வந்திருக்கிறார், தேவனை பற்றிய அறிவை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் கடவுளை நோக்கி கூக்குறலிடக்கூடிய ஒரு திறமையை ஒரு வாய்ப்பை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். துன்பம் வந்து கிடக்கிற நேரத்துல நாட்டுக்கே ஒரு கஷ்டங்கிற நிலையில அவர் மக்களை பார்த்து உபவசித்து ஜெபியுங்கள், ஆண்டவரை துதிப்போம் வாருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படி செய்வோமா? துன்ப நேரத்துல நம்மளால ஜெபிக்க முடியுதா? துயர நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை போற்றி புகழ முடியுதா? சிந்திச்சு பாருங்க. நம்மளை போல ஒரு ராஜா, தேவனை பற்றி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் அவரால் சொல்ல முடிகிறது, வாருங்கள் துன்பம் வந்து விட்டது, நாட்டுக்கு துன்பம் வந்து விட்டது. ஒரு ராஜா அல்ல, ஒரு நாடு அல்ல, மூன்று நாடுகள் நம்மை எதிர்க்க வருகின்றன. ஆனால் நம் தேவன் பெரியவர், நம் தேவன் பெரியவர், போற்றி துதிப்போம் என்று சொல்லி போற்றி துதிக்கிறார்கள். என்ன சொல்லி போற்றுகிறார்கள்? ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றென்றும் உள்ளது. திருப்பாடல் 134 இரண்டாவது வசனத்தை வாசிங்க. தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். திருப்பாடல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் சொல்லிட்டு வேதம் சொல்லுதுங்க. பிரியமானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மூன்று ஆணிகளிலே தொங்கினார். அந்த மூன்று ஆணிகளிலே அவர் தொங்கும் பொழுது எத்தனை எத்தனை வேதனையை அனுபவித்திருப்பார். யாருக்காக? நம்முடைய பாவத்துக்காக. அது பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சிறிது தவம் செய்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜபம் கேட்கப்படும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நம் மீது தங்கும். இப்படியாக நாம் துதித்து போற்றி கொண்டே இருக்கும் பொழுது கரங்களை உயர்த்துங்க, முடிஞ்ச அளவு கரங்களை உயர்த்தி செவிங்க. கரங்களை உயர்த்தும் பொழுது தோள்பட்டையில வலி வரும் தான், இல்லேன்னு இல்லை. அதுதாங்க நம்ம பாவங்களுக்காக நம்ம செய்யற பரிகாரம். ஒவ்வொருவரும் பரிகாரம் செய்யணும், ஒவ்வொருவரும் தவம் செய்யணும். ஆகவே தவம் செய்து பரிகாரம் செய்து சிறிது வேதனையை தாங்கிக் கொண்டு நம் கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி
சோத்திரப்படி ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம் மீது கடந்து வரும். ஏராளம் ஏராளம் விடுதலைகளும் நமக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 141:2 வாசிங்க. திருப்பாடல் 141:2 இப்படியாக சொல்லப்படுகிறது. தூபம் போல் என் மன்றாட்டு, தூபம் போல் என் மன்றாட்டு, உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக, திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக, மாலை வலி போல், மாலை வலி போல் என் கைகள், என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக, உம்மை நோக்கி உயர்வதாக. சங்கீத ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க. தூபம் போல என் மன்றாட்டு, உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக, மாலை வழி போல என் கைகள் உன்னை நோக்கி உயர்வனமாக. ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பலி என்னாக்கும், ஆட்டுக்கடாயும் கிடையாது, மாடும் கிடையாது, கோழியும் கிடையாது, உன் நிலத்துல விளைஞ்ச தானியங்களும் கிடையாது, நீ அன்னதானம் போடுறிய அதுவும் கிடையாது, இங்க இருந்து எமயமலை வரைக்கும் பாத யாத்திரை செல்கிறாய் அதுவும் கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமான பலி எது? சோத்திர பலி. சோத்திர பலி. எல்லாரும் சொல்லுங்க, சோத்திர பலி. சோத்திர பலி ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பலி என்னன்னாக்கா, கரங்களை உயர்த்தி அப்பா சோத்திரம் அப்படின்னு சொல்ற பாரு, அதுதான் பிடிக்கும். உன் இருதயத்தை திறந்து ஒரு சிறு குழந்தைய போல இயேசுவே சோத்திரம், ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் சொல்லிட்டு இருதயத்திலிருந்து சொல்றீங்க பாருங்க, அதுதாங்க சோத்திர பலி, அதுதான் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பலி. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவை எல்லாவற்றையும் உனக்காக படைத்தேன் ஆண்டுகோள், ஆண்டுகோள் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் உன் இருதயம், உன் இருதயம். இப்போ உன் இருதயத்தை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. கை வலிக்கட்டும், இந்த வேதனையோடு சேர்ந்து உன் காணிக்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடு. அதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, நீ கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஜபமானது மாலை பலி போல இருக்கிறது என்று சொல்கிறார். ஒன்னு 2:8 புனித பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள் என்கிறார். தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில கிபி 700 ஆண்டுகள் வரைக்கும் நமது முன்னோர்கள் கரங்களை உயர்த்தி வல்லமையோடு துதித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செலுத்துகிறார்கள். அதற்கு பிறகு மதமும் அரசியலும் ஒன்றாகிவிட்டது. புனித பேதுரு சொல்கிறார் அத்த திருத்தூதர் பணி 3வது அதிகாரத்திலே, வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நாசரேசுர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று முழக்கமிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வெள்ளியும் பொன்னும் நம்மள்கிட்ட இருக்குது, இயேசுவின் நாமம்தான் கிடையாது. ஆக பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இயேசுவின் நாமத்தை சுதந்திரத்தை கொள்ளுங்க, அப்பொழுது நீங்க வல்லமை உள்ள பிள்ளைகளாக இருப்பீங்க. இந்த 2வது வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு இப்பொழுது நாம் தேவனுடைய அருள் பொழிவை அதிகம் அதிகமாக பெற்று ஆதி திருச்சபையை நமது முன்னோர்கள் எப்படி ஜெபித்தார்களோ அதற்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் கரங்களை உயர்த்தி வல்ல சக்தியோடு ஆமென் அல்லேலூயா என்று நமது முன்னோர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அதே போன்று இப்பொழுதும் ஆவியானுடைய அருள் பொழிவு அநேகர் மீது ஊற்றப்பட்டு இன்றைக்கு ஏராளமான மக்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா என்று துதிக்கிறார்கள். அந்த துதிக்கிற கூட்டத்தோடு நாமும் சேர்ந்து கொள்வோம். துதிக்கிற கூட்டத்தோடு, வானக கூட்டத்தோடு சேர்ந்து எல்லா வேலையிலும் ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். விடுதலை பயணம் 17:11-13 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இப்படியான ஒரு நிகழ்வு இருக்கிறது. விடுதலை பயணம் 17:11-13 உள்ள வசனங்கள். பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து காரான் தேசத்துக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது
அமலேக்கியர் என்றவர் இனம் அவர்களுக்கு எதிராக கடந்து வருகிறது, யுத்தத்திற்கு கடந்து வருகிறது. இதை கண்ட மோசே யோசுவாயை பார்த்து, யோசுவா நீ மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு, ஆண்களை யுத்தம் செய்யக்கூடிய ஆண்களை தேர்ந்தெடுத்து கொண்டு நீ போய் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய், நானும் ஆரோனும் ஊரும் மலை உச்சிக்கு கடந்து சென்று நாங்கள் அங்கே ஜபம் செய்வோம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு குழு யுத்தத்துக்கு போகும் பொழுது மறு குழு ஜெபிக்கிறதுக்கு கடந்து செல்கிறது. உங்க ஊர்ல பிரச்சனையா, உங்க கோவில்ல பிரச்சனையா, உங்க நாட்டுல பிரச்சனையா, உங்க வீட்டுல பிரச்சனையா, ஒருத்தர் பிரச்சனையை சந்திக்க போகும் பொழுது சிலராவது உட்கார்ந்து தேவனை நோக்கி கதறிக்கிட்டு இருக்க வேணும். ஒரு குழு யுத்தத்திற்கு போகும் பொழுது மறு குழு தேவனை நோக்கி துதி பாடிக்கொண்டு ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருக்க வேண்டும், அப்பொழுது வெற்றி கிடைக்கும். இங்கே யோசுவா யுத்தத்திற்கு கடந்து சென்று விட்டார். மோசே மலைமேல் ஏறி சென்று இரண்டு கரங்களை உயர்த்தி காலை அதிகாலை தொடங்கி ஜபம் செய்து கொண்டே இருக்கின்றார். 80 வயது நிரம்பிய மோசையுடைய கரங்கள் எப்பொழுதெல்லாம் கீழே வந்ததோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயலர் தோற்று போய்விட்டார்கள். இதை கண்ட ஆரோனும் ஊரும் ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து மோசைக்கு பின்னால் வைக்க மோசை அதில் அமர்ந்து கொண்டார். இந்த ஆரோனும் ஊரும் அவருடைய இரண்டு கரங்களையும் தூக்கி பிடிக்க மாலை வரையிலும் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ராயலர் வெற்றி பெற்றனர். உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி வேணுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை வேணுமா? வல்ல சக்தியோடு கரங்களை உயர்த்தி செவிங்க, ஏராளமான விடுதலைகள் கிடைக்கும், ஏராளமான கட்டுகளுக்கு உடையும் என்பதை சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள். ரெண்டு சாமுவேல் 6:14 2 சாமுவேல் 6:14 நாற்பட்டால் செய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தன் முழு வலிமையோடு ஆண்டவர் முன் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இஸ்ராயலின் ராஜா தாவீது, தாவீது என் தெய்வாதி தேவனுக்கு முன்னால சாதாரண ஒரு மனுஷனை போல, சாதாரண ஒரு குழந்தையை போல அரச ஆடையை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய பாதத்துல விழுகிறார். தேவனுடைய பாதத்துல விழுந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். வல்ல சக்தியோடு நடனம் ஆடுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை நடனமாடி ஆராதிக்க வேண்டும், கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும், குரல் உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆக பிரியமானவர்களே, ஒரு தாவீது நாட்டிற்கு ராஜாவாக இருந்தாலும் நான் ராஜாவாயிட்டே என்ற ஒரு அகங்காரம் அவரிடத்தில் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, அவர் தன்னை தாழ்த்தினார். தேவனுக்கு முன்னால நான் ஒன்றுமில்லாதவன், ஒரு காலத்தில் நான் ஆடுமைத்துக் கொண்டிருந்தேன், இன்றைக்கு என்னை ராஜாவாக உயர்த்தியிருக்கிறார் என்ற நன்றி விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்னால் நடனம் ஆடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு காலத்துல நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், ஒண்ணுமே இல்லாம இருந்தோம். ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டது, மகா பெரிய இரக்கம் நம்மை எடுத்து நிறுத்தியது, அவருடைய மகா பெரிய இரக்கம் இன்று வரைக்கும் தாங்கி கொண்டு வருகிறது. ஆகவே தேவன் என்னை தாங்கி கொண்டு வருகிற தேவனே, நம்மை தாங்கி கொண்டு வருகிற தெய்வத்தை உளமாற போற்றி புகழ்வோம். எப்படி போற்றி புகழ்வது? சத்தமாக குரல் உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, தாவீதை போல நடனமாடி அவரை போற்றி புகழ வேண்டும். Thank you.
பிரியமானவர்களே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஸ்தோத்தரித்தோம், நடந்து மாடி போற்றி புகழ்ந்தோம். இப்பொழுது இறுதி ஜெபத்திற்குள் கடந்து வருவோம். தேவனே, இந்த நேரத்திற்காக கூடி நன்றி ஐயா. எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி சுவாமி. உம் சன்னிதானத்திலே ஒரு குழந்தையாக மாறி ஒரு தாவீதைப் போல நடனமாடி இசை இசைத்து பாடல் பாடி போற்றி புகழ்ந்து தோத்தரிப்பதற்கான கிருபையை தடிமைகளுக்கு கொடுத்த கிருபைக்காக கோடி நன்றி கர்த்தாவே. இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்கிற இந்த நேரத்திலே கட்டுகள் உடையட்ட சுவாமி. எல்லாரும் துதி. கட்டுகள் உடையட்ட, வல்லமை கடந்து நன்றி.